அவ இறந்தப்பவே நானும் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இறந்து போன மகள் மீராவுக்காக விஜயாண்டனி அவர்கள் பர்சனலாக ஒரு நோட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இசையமைப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான விஜய் ஆண்டனி அவரோட மகள் பதினாறு வயதே ஆன லாரா தான் சமீபத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க திரையுலகினருக்கு மத்தியில் மட்டும் இல்ல பொதுமக்களுக்கு மத்தியிலையும் இந்த சம்பவம் நிறைய அதிர்ச்சி அலைகளை கிளப்பி இருக்கு ஏன்னா விஜயாண்டனி அவர்கள் எப்பவுமே தன்னோட இன்டர்வியூஸ்ல ரொம்ப பாசிட்டிவா பேசுவார் நிறைய இடங்கள்ல இதே சூசைடுக்கு எதிராலாம் அவர் பேசியிருக்காரு அவரோட பொண்ணுக்கே இந்த மாதிரி நடந்ததை யாராலையுமே ஏத்துக்கவே முடியல மனுஷன் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போறாரு தொடர்ந்து படங்கள் அடுத்தடுத்து பண்ணுவாரா ஒரு பிரேக் எடுத்துக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு மீடியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டனம் விதவிதமாக கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் இறந்து போன மகளுக்காக விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு நோட்டு ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அதில் அப்படின்னா அன்பு நெஞ்சங்களே என் மகள் மீரா மிகவும் அன்பானவள் தைரியமானவள் அவள் இப்போது இந்த உலகை விட சிறந்த ஜாதி மதம் பணம் பொறாமை வலி வறுமை வன்மம் இல்லாத ஒரு அமைதியான இடத்திற்கு தான் சென்றிருக்கிறாள் என்னிடம் பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறாள் அவளுடன் நானும் இறந்துவிட்டேன் நான் இப்போது அவளுக்காக நேரம் செலவிட ஆரம்பித்து விட்டேன் அவள் பெயரில் நான் செய்யப்போகும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவளை தொடங்கி வைப்பாள் உங்கள் விஜயாண்டனி அப்படின்னு பண்ணிருக்காரு ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னோட மகனோ அல்லது மகளோ இருக்கிறது அப்படின்றது அவங்க வாழ்க்கையிலேயே அதை விட கொடுமையான விஷயம் வேற இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தன்னோட மகள் இருந்தது விஜயாண்டனி மற்றும் அவரோட குடும்பத்தினரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது இந்த நோட்லயே தெரியுது தான் உயிர் தன்னோட உடலை விட்டு பிரியறது மட்டும்தான் தான் கிடையாது தனக்கு உயிருக்கு உயிரானவங்க எதிர்பாராத சமயத்துல அதுவும் இந்த மாதிரி சின்ன வயசுல தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவர் மென்ஷன் பண்ணி மாதிரி அதுவும் இறப்பு சமந்தான் அதனால தான் மகளோடு சேர்ந்து நானும் இறந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு என்னோட மகள் என் கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே சரி எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க தங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாலும் கூட அவங்க இன்னும் என் கூடையே தான் இருக்காங்க எங்கேயோ இருந்து என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க ஆன்மா என்னை சுற்றி தான் எங்கேயோ இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அன்போட அத்தியாயங்களில் ஒன்று அந்த வகையில் தான் விஜயாண்டனி அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் செய்ய போகிற நல்லது தான் செய்ய போகிற உதவிகள் எல்லாமே தன்னோட மகள் பேரில் நடக்கும் அவள் பேரில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது தன்னோட மகள் இருந்துட்டாலும் கூட அவளோட பேர்ல இந்த பூமியில தன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லதுகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிரபலங்கள் மட்டும் இல்ல பொதுமக்கள்லயும் நிறைய பேர் இந்த விஷயத்தினால பயங்கரமா அதிர்ச்சி ஆகி இந்த விஷயத்துல இருந்து அவர் எப்படியாவது மீண்டு வரணும் அவருக்கு அதற்கான மன தைரியமும் இழப்ப தாங்கிக்க கூடிய மன வலிமையையும் கடவுள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து போஸ்ட்லாம் எல்லாம் இருக்காங்க கூடிய சீக்கிரமாவே அவர் இதுல இருந்துலாம் எப்படியாவது மீண்டு வந்து மறுபடியும் தன்னோட அந்த பட வேலைகளை தொடங்குவாரு அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களா பண்ணுவாரு அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தன்னோட இறந்து போன மகள் மீரா அவங்களோட பேர்ல நிறைய நல்லதுல அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நம்புவோம் ஆனால் ஒரு பிரபலமாக இருந்தாலும் கூட தன்னோட மகள் மன அழுத்தத்தில் இருந்ததை பெருசாக அவர் கவனிக்கலையா அல்லது குடும்பத்தில் இருந்தவங்க அடுத்தடுத்து வேறு வேலைகளில் பிஸியாக இருந்தாங்களா கண்டிப்பாக மகனையோ மகளையோ அவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணு வச்சு கவனிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்றத பிரபலங்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் பயங்கரமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு திரவம் சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தற்கொலை சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்புவோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை கமினஸில் சொல்லுங்க நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் உடனே இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பில்லுன்னு மக்காமட்டிங்க ஆயிடுங்க